हेलो फ्रेंड्स, वेलकम टू पार्थवी रेसिपी। इन्नैक्कु नम्म चैनल और इंट्रस्टिंग रेसिपी दान पाक्क पोरोम। कत्रिका मिलगु करी, इदु वंदु मदियो सापाट्टुक्कु अव्लो टेस्टा इरुक्कुम, रोम्ब सिंपलान रेसिपी। इदु एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम वांग। ना वंदु कुक्कर्लये सेंजिडरेन। कुक्कर वच्चिट्टु अदुल वंदु रेंडुल इरुन्दु मूणु स्पून एण्णै विट्टुक्कोंग। எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு இதில் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 10 பல் பூண்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியில் வந்து நான் பருப்பு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம முடித்ததுக்கப்புறம் குக்கர்லேருந்து விசில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட போகிறேன். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இது வேகிற அளவுக்கு கரெக்டாக அந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து குக்கரை வந்து லெட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வச்சா போதும். கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வேகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு 2-3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ விசில்லேருந்து எடுத்துட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட பெப்பரை வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி பெப்பர் இதில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கோல்டாக இருக்க டைமில் இது இந்த மாதிரி கறி செஞ்சு சாப்பிட்டோம்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.